நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் எண்ணூர் பகுதியை சேர்ந்தவர் தான் சீனிவாசன் இவருடைய மகன் தான் தயாளன் வயது இருபத்தாறு இவருக்கும் திவ்யா என்ற மனைவியும் இரண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளனர் தயாளனின் அண்ணன் சந்துரு எருக்கஞ்சேரி பகுதியில் வசித்து வருகிறார் சந்துருவின் மனைவியான தாரணி இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில்தான் தனுஷ் என்பவரை தாரணி இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார் ஆனால் அதனால் ஆத்திரமடைந்த கொழுந்தரான சந்துரு அடிக்கடி அதே பகுதியில் உள்ள தாரணி வீட்டிற்கு சென்று தான் வாங்கி கொடுத்த நகைகளை கேட்டு தகராறு செய்து வந்துள்ளார் ஆனால் தாரணியோ நகைகளை தர மறுத்ததாக கூறப்படுகிறது நேற்று தயாளன் அண்ணனான சந்துரு வீட்டிற்கு சென்றபோது சந்துரு நடந்த விஷயத்தை கூறி அழுதுள்ளார் உடனே தயாளன் கொடுங்கியூர் எருக்கஞ்சேரி அன்னை இந்திரா காந்தி நகரில் உள்ள தாரணி வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு தாரணி மற்றும் அவரின் அப்பாவான சுகுமாரன் இரண்டாவது கணவரான தனுஷ் மற்றும் சிலரும் இருந்துள்ளனர் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளான் தம்பியான தயாளன் என் அண்ணன் வேண்டாம் என்று கூறிவிட்டு வேறு ஒருவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளாயே அவர் வாங்கி தந்த நகைகள் மட்டும் ஏன் திருப்பி தர மறுக்கிறாய் என் அண்ணன் வாங்கி தந்த நகைகளை உடனே திருப்பி தராவிட்டால் நடப்பதே வேறு என்று அன்னியான தாரணியிடம் தகராறு செய்துள்ளார் அப்போது தாரணியின் உறவினர்கள் திரண்டு தயாலனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் ஆத்திரம் தீராத தாரணியின் தந்தை சுகுமாரன் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வந்து தயாளனை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் இரத்தம் வெள்ளத்தில் சாய்ந்த தயாளன் சம்பவ இடத்திலேயே பலியானார் தகவலை அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற கொடுங்கியூர் போலீசார் தயாளன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய சுகுமாரன் தாரணி தனுஷ் உள்ளிட்ட சிலரையும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க